சித்தமழகியார் பாடாரோரம் சிவனை சித்தமழகியார் பாடாரோரம் சிவனை சித்தமழகியார் பாடாரோரம் சிவனை சித்தமழகியார் பாடாரோரம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரன் பாவாய் இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரன் பாவாய் முத்து போன்றவன் பற்களை உடைய பெண்ணே, முன்பெல்லாம் நாங்கள் வந்து எழுப்பும் முன் நீயே எழுந்து கொண்டு இறைவனை வணங்குவாய். சிவனே என் அதிபதி என்றும் இனியவன் என்றும் வாயார வாழ்த்தி வாழ்த்தி அழகாக பேசுவாய். இன்றோ இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழ மறுக்கின்றாய், ஏனம்மா? இன்னும் தூங்கிக் கொண்டே இருக்கிறாய். கதவை தயவு செய்து திறப்பாயாக என்கிறார்கள் தோழிகள். தோழியோ, சற்று களைப்பின் மிகுதியால் உறங்கிவிட்டேன் நான். அதற்காக என் மீது கடுஞ்சொற்களை வீசவா வேண்டும்? நீங்கள் வெகு காலமாக சிவபக்தி செலுத்துவதில் அனுபவஸ்தர்கள், நானோ புதியவளாவேன். இந்த இளையவள் செய்த சிறுமையை பெரிதுபடுத்துகிறீர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? என்னை தயவு செய்து மன்னித்து ஆட்கொள்ளலாகாதா என வருந்தினாள் தோழி. தோழியர் அவர்களிடம், இளையவளே,
இறைவன் மீது நீ வைத்துள்ள அன்பின் பெருமையும் பக்தியும் நாம் நன்கு அறிவோம். தவிரவும் தூய்மையான மனம் படைத்தவர்களாகிய சிவபெருமானை நினைக்க முடியும் என்பது எங்களுக்கும் தெரிய வருகின்றது. நீ விரைந்து எழ வேண்டும் என்பதாலே அவசரப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு உனது இத்தகைய பேச்சு வேண்டியதுதான். விரைந்து எழுந்து வா என்றனர். நமது இளைய பிராயத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சி ஒரு மாயை போன்றது. இந்த நேரத்தில் இறைவனை பற்றி சிந்திப்பது கூட இல்லை. நாம் குடும்பத்தில் சிக்கி பிள்ளைகள், உறவினர்கள், பாசபந்தம், உறவினர்களால் ஏற்படும் கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து முதுமை காலத்தை எய்திய பிறகே நாம் சிவபெருமானை நினைக்கின்றோம். நினைவுபடுத்தி மட்டும் அல்லாமல் வருந்திக் கொள்கிறோம். எனவே இளமையிலேயே இறைவனை வணங்குங்கள் என்கிறார்கள் மாணிக்கவாசகர் இந்த பாடலில்.